சூப்பர் தலைவர் அலப்புறம் ஓர் நாங்கள் அசந்து போனோம்யா. ரஜினி மகளை பாராட்டணும். எந்த படம் வந்தாலும் தலைவர் வந்தாலும் ஹிட் தான் இல்ல என்னைக்குமே அவர் மெயின் ஆயிட்டு. நாட்டில் இப்போதைக்கு தேவைன்னு ஐஸ்வர்யா ரஜினிக்கு அந்த பிரமாதமாக எடுத்திருக்காங்க. இது மற்றும் ஒரு மைல்கல். ரஜினியை பார்த்தாலே அவ்வளோதான், எல்லா சாமியும் ஒன்று தாங்கிறத ரொம்ப அன்பாகவும் அவர் முறையில் சொல்லியிருக்காரு. இது மாபெரும் வெற்றி. இந்த படம் நமது இந்தியாவிற்கு இந்த காலகட்டத்தில் அவசியம் தேவைப்படுகிற படமாக அமைந்து விட்டது. நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், மத நல்லிணக்க ஒற்றுமையாக வாழ வழிவகுக்க நமது தலைவர் அவர்கள் அனைவருக்கும் கூறும் சிறப்பான அறிவுரையாகும். நன்றி. மத நல்லிணக்கத்தை நம்ம தலைவர் மாதிரி யாரும் எடுத்து சொல்லியிருக்க மாட்டார்கள். இந்த படத்தை பார்த்து எல்லாரும் திருந்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் 73 வயதிலேயும் இன்றைக்கு இந்த தோரணையில் ஒரு தமிழக, அதாவது மதத்துக்குள் எம்மதமும் சம்மதங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிச்சிருக்கார். அவர் மகா சூப்பராக எடுத்திருக்காங்க படத்தை. தலைவரை அருமையாக காட்டிருக்காங்க, மாசாக காட்டிருக்காங்க, அருமையாக எடுத்திருக்காங்க படம். இந்த படம் சூப்பராக இருக்குது. இதை வந்து முக்கியமாக ஜாதி மதம் சண்டை போடுறவர்கள் இந்த படத்தை பார்த்து திருந்துவார்கள் என்று நம்பிக்கையோடு எங்கள் தலைவர் நடிக்கும் இந்த படம் வாழ்த்துக்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினி, சூப்பர் ஸ்டார் ரஜினி, சூப்பர் ஸ்டார் ரஜினி. இந்த படம் ரஜினியால் வளர்த்தும் தமிழகம் நல்லா இருக்கும். நல்லா சூப்பராக படம், சூப்பர் படம், சூப்பர் தலைவர் அலப்புறம் ஓர் படம் சூப்பராக இருக்குண்ணா. கதை ரெண்டு மதம் ஒன்றா மாதிரி சொல்லுதாங்க. படம் என் தலைவன் படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படம். எப்போதுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி அத்தனை படத்துக்கு அந்த கட்டப்பில் வருவேன். இன்னைக்கு தலைவர் கட்டப்பில் வந்திருக்கிறேன். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மதத்துக்களில், அதாவது முஸ்லீம் வேறு இந்துக்கள் வேறு அப்படின்னு பிரிவினை கிடக்கிறத இந்த படம் ரஜினிகாந்த் ஒரு பெரிய ஒரு ஆணிமவாதி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஆணிமாதிங்கிறத ஆணிமாதிங்கிறது ரஜினிகாந்த், ஆனால் எம்மதமும் சம்மதங்கிறத அந்த படத்தில் காட்டிருக்காரு. அதான் என் தலைவர் படத்திலே சூப்பர் படம்யா. கதைன்னா யாருமே எந்திக்கும் செய்யல, யாரும் எந்திக்காமல் இருந்து பார்க்கக்கூடிய படம். நாங்கள் அசந்து போனோம்யா, அந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கு முன்னால் உள்ள படத்தோட சூப்பர். மதத்தை பற்றி யாருமே சிந்திக்காத நல்லா இருக்கியா. இந்த படத்தை இயக்கிய நம்ம ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா அவர்களுக்கு மனமாக நன்றி. நல்லா பண்ணியிருக்காங்க படம், நல்லா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தலைவர் ரஜினியை பொறுத்த வரைக்கும் இதில் சைட் ஆகிட்டு கிடையாது, மெயின் ஆகிட்டு அவர் மெயின் ஆகிட்டு. என்றைக்கு இன்றைக்கு நல்லபடியாக எடுத்திருக்காங்க, நல்லா தெளிவாகவும் எடுத்திருக்காங்க. இவ்வளோ நல்லா எடுத்தது முதல்ல ரஜினி மகளை பாராட்டணும். 2024 சூப்பர் ஸ்டாருக்கு சூப்பர் படம், நல்ல அருமையான படம். படம் நல்லா இருக்குது, படம் சூப்பர்ண்ணே. இந்துக்கு முஸ்லீம் ஒன்றா சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கு தேதியில் மக்கள் வந்து ஒற்றுமையாக தான் வாழ்கிறாங்க. மதத்தை பின்பற்றினாலுமே அவங்களுக்குள்ளே வந்து வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்கிறாங்க. இதில் ஓட்டுக்காக அரசியல்வாதிகள் தான் வந்து இவங்களை பிரித்து ஓட்டுக்காக ஓட்டு வங்கிகளை பயன்படுத்தியிருக்காங்கன்னு ரஜினி ஆழமாக ரஜினியும் ரஜினி மகளும் சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், நன்றி.